ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 19/2/2021 சூரிய பகவானை வழிபடக்கூடிய மிக முக்கியமான விரதங்களான ரத சப்தமியானது வருது. இது சூரிய ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த நாளில் சூரிய பகவானை வழிபட்டு அவருக்குரிய மந்திரத்தை சொல்வது சிறப்பு. அவருக்குரிய மந்திரம் என்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் மிக முக்கியமானது ரதசப்தமி. உத்தராயண புண்ணிய காலத்தின் மிக முக்கியமான நாளாக கருதப்படுவது இந்த ரதசப்தமி ஆகும். அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 7வது நாள் தான் சப்தமி திதி. அந்த நாளில் வரக்கூடியது தான் இந்த ரதசப்தமி. சூரிய பகவானின் ரதத்தின் திசை மாறுகிறது இந்த நாளில் தான். மாசி மாதம் சுக்கலபட்ச சப்தமி தினமே சூரியனின் ஜெயந்தியாகவும் நம்ம கொண்டாடி வருகின்றோம். இந்த நாளில் சூரியனை வழிபட்டால் சகல செல்வங்கள் நமக்கு கிடைத்து கோடீஸ்வர யோகத்தையும் நமக்கு கொடுக்கும். அதனால சூரிய பகவானை வழிபடுவது மிகவும் அவசியம். இந்த ரத சப்தமி நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடானது சூரிய கிரகண காலத்தில் கிடைக்கக்கூடிய புண்ணிய பலன்கள் போலவே பல மடங்கு பலன்களை நமக்கு கொடுக்கும். இந்த நாளில் நம்ம நம் பாவங்களை போக்குவதற்கும் 7 வகையான பாவங்கள் நம்மை விட்டு விலகவும் நம்ம பரிகார குளியலை மேற்கொண்டு சூரிய பகவானை நோக்கி இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை சொன்னால் சூரிய பகவானுடைய அருட்பார்வை நம் மீது படுவதோடு ஆரோக்கியமும் செல்வமும் நமக்கு நிலைத்திருக்கும். செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்கக்கூடியது தான் இந்த மந்திரம். அதனால இந்த மந்திரத்தை கட்டாயமாக இந்த நாளில் சொல்லி சூரியனாரை நம்ம வணங்குவது சிறப்பு. மந்திரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். புனிதமான இந்த நாளில் சூரிய பகவானை வணங்கி ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கிய புத்திர் பலன் தேகிமே சதா என்று நம்ம 3 முறையோ அல்லது 9 முறையோ அல்லது உங்களால் எத்தனை முறை சொல்ல வேண்டுமோ அத்தனை முறை சொல்லி சூரிய பகவானை வழிபடுவது சிறப்பு. இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், அங்கேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு தடவை சொல்கிறேன், ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திர் பலம் தேகிமே சதா என்று வழிபட்டு நம்ம வரங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.